ஒரே கேள்வி, வண்டியில் ஏறி ஓட்டம் எடுத்த திருமா வெட்ட வெளிச்சமான சம்பவம். கேக் வெட்ட சென்ற இடத்தில் செய்தியாளர் எழுப்பிய இரண்டு கேள்வியில் ஒன்றிற்கு ஆவேசமாக அண்ணாமலையை எதிர்த்து பதில் சொன்ன திருமா செய்தியாளர் எழுப்பிய மற்றொரு கேள்விக்கு அப்படி என்றால் என்ன என மழுப்பலாக காரில் ஏறிய சம்பவம் தற்போது வெளிவந்து விசிக கட்சியினரிடையே சங்கடத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. சென்னை அடுத்த ஆவடி என்ஜியின் தொழிற்சாலையில் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா, திருமாவளவன் மணி விழா, அம்பேத்கர் தொழிலாளர் சங்க ஆண்டு விழா என முப்பெரும் விழா தொழிற்சாலை வளாகத்தில் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், மகளிர் உரிமைத் தொகை குறித்து கேள்விக்கு எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் வரையறை உருவாக்குவார்கள்தான். அண்ணாமலை அரசிற்கு எதிராக ஏதாவது கூற வேண்டும் என பேசி வருகிறார். தொடர்ந்து அரசுக்கு எதிராக விமர்சனங்கள் வைத்து வருகிறார் அண்ணாமலை என குற்றம் சாட்டினார். அதோடு நில்லாமல், தமிழக அரசு கொண்டு வந்த திட்டம் மிகப்பெரிய திட்டம், இதை இந்திய அளவில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நடைமுறைப்படுத்த பரிசீலனை செய்கின்றனர். பலரால் வரவேற்கக்கூடிய சிறப்பு திட்டமாக இது உள்ளது. இதனால் பாஜகவினர் பொறுத்து கொள்ள முடியாமல் விமர்சித்து வருகின்றனர் என திமுகவினர் கூட கூறாத விஷயத்தை ஆவேசமாக பேசினார் திருமா. மேலும் இந்த ஆளுநர் ஆர் என் ரவி எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் பிரச்சனைகளை உருவாக்குவதை வாடிக்கையாக வைத்துள்ளார் என விமர்சித்தவர். பாஜக அல்லாத மாநிலத்தில் அரசியல் ஸ்திரத்தன்மை குலைப்பதே அவர்களது நோக்கமாக உள்ளது என ஆவேசமாக பேசினார். இப்படி திருமாவளவன் ஆவேசமாக பேசிக்கொண்டு இருக்க திடீர் என செய்தியாளர் ஒருவர் மற்றொரு கேள்வியை எழுப்பினார். விரைவில் தமிழ்நாட்டில் கட்டிங் மது 90 ml விற்பனை செய்ய இருப்பதாக அமைச்சர் கூறியிருக்கிறார். இதற்கு உங்கள் பதில் என்ன என கேள்வி எழுப்பினார். மது விலக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் விசிகாவின் நிலைப்பாடு. இதில் கருத்து சொல்ல எதுவும் இல்லை என மழுப்பலாக பதில் சொன்னார் திருமா. அதாவது அண்ணாமலை மற்றும் ஆளுநர் குறித்து கேள்வி கேட்கும் போது மிகவும் ஆவேசமாக பதில் சொன்ன திருமா, மக்களை பாதிக்கும் டாஸ்மாக் குறித்து கேள்வி எழுப்பிய போது கண்டும் காணாமல் அரசிற்கு எதிர்ப்பை பதிவு செய்யாமல் கடந்து சென்றது தற்போது திருமாவின் இரட்டை நிலைப்பாட்டை வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பதாக பலரும் விமர்சனம் செய்து வருகின்றனர். மகளிர் தொகையானது வந்து இப்ப எல்லாருக்கும் வழங்கப்படும் தேர்தல் சொல்லியிருந்தாங்க. இப்ப வந்து தகுதியுள்ளவர்கள் மட்டும்தான் வழங்கப்படும் மாதிரி குறிப்பானைகள்லாம் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் கூட அதுக்கு சில கிரைடீரியா ஒரு வரையறைகளை வந்து உருவாக்குவாங்க. இந்த உரிமைத்தொகையை பெறுவதற்கும் குறிப்பிட்ட சில வரையறைகளை அரசு உருவாக்கியிருக்கிறது. அந்த வரையறைகள் முழுமையாக வெளியே வரட்டும். ஒரு அரசுக்கு எதிராக ஏதாவது சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் தொடர்ந்து அரசுக்கு எதிரான விமர்சனங்களை வைத்து வருகிறார். இந்த திட்டத்தை இந்திய அளவிலே பலரும் பின்பற்றக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்நாடகாவிலே தமிழ்நாடு அரசின் இந்த அறிவிப்பை பின்னணியாக கொண்டுதான் தேர்தல் அறிக்கையிலே கூட காங்கிரஸ் இந்த உரிமைத் தொகையை வழங்குவதற்கு வாக்குறுதி தந்தார்கள். ஆகவே இது பல நாளும் வரவேற்கப்படக்கூடிய சிறப்பு திட்டமாக இருக்கிறது. இதை பொறுத்துக் கொள்ள முடியாத பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் விமர்சிக்கிறார். டெல்லிக்கு போயிருக்காரு, போயிட்டு அமித்ஷா சந்திக்கிறதுக்கு போயிருக்காரு, திரும்பி அவர் வந்து என்ன மாதிரியான இது அவர் திரும்ப நெருக்கடியில் கொடுக்கறதுக்கான இதுக்காக போயிருக்காரா இல்ல என்ன மாதிரியான திட்டங்கள்ல போயிருக்காரு? அதனால இப்ப யூகித்து ஒன்றும் சொல்ல முடியாது. பொதுவாக இந்த ஆளுநர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் வந்து பிரச்சனைகளை உருவாக்குவது அவருடைய வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பாஜக ஆளாத பிற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் குழப்பத்தை ஏற்படுத்துவதும் அரசியல் ஸ்திரத்தன்மையை நிலைத்தன்மையை பலவீனப்படுத்துவதும் இவருடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் அவருடைய முயற்சி பலிக்காது. முதல்வர் மிக கடுமையாக அதை எதிர்கொண்டு வருகிறார். அவருக்கு நாங்கள் ஜனநாயக சக்திகள் அனைவரும் உற்ற துணையாக இருக்கும். மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு. இதில் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. சார், மது விலக்கு நீங்க எடுத்துன்னு வரணும்ன்றீங்க, ஆனா கட்டிங் எடுத்து வரன்றாங்க, கொண்டு போய் சேர்க்கறாங்கல்ல சார்?